காவலன் SOS ஆப்ல இருந்து அலர்ட் ஒன்னு வந்திருக்கு. இட்ஸ் a perfect revenge murder, right? இவர் எதுக்கு இங்க அனுப்புனீங்க? நான் இந்த கேஸ் டீல் பண்றேன்னு தெரிஞ்சோ. இரண்டாவது கொலைக்கும் கில்லரோட வாழ்க்கைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் எக்கோ. எக்கோ எதிரொலி அப்படின்ற தமிழ் வார்த்தையோட ஆங்கில சொல் தான் எக்கோ. அதாவது செயற்கையான ஒலிகளை இயற்கை மாதிரி பாவித்து ஒரு மனிதருக்குள்ள வச்சு பயன்படுத்தினா அதோட விளைவு உளவியல் ரீதியா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட டைட்டில். அதுல கொஞ்சம் ஹாரர் கலந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம். ஸ்ரீ விஷ்ணு விஷன் சார்பா டாக்டர் ராஜசேகர் என் ஹாரூன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஸ்ரீகாந்த், ஆஷிஷ் வித்யார்த்தி, வித்யா பிரதீப், பூஜா, காளி வெங்கட், ஸ்ரீநாத், கும்கி அஸ்வின், டெல்லி கணேஷ், பிரவீனா, ராமச்சந்திரன், பாரதி, ஜான் பீட்டர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நரேன் பாலகுமார் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு கோபிநாத் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நவீன் கணேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த், பூஜா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு வராங்க. தன்னுடைய மாமனாரோட கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வராரு ஸ்ரீகாந்த். இரவு நேரத்தில் ஸ்ரீகாந்தோட கனவுல மட்டும் இல்லாமல் நினைவுலையும் ஏதோ ஒரு அமானுஷியும் அவரை தொந்தரவு பண்ணுது. தூக்கத்தையும் நிம்மதியையும் தொலைச்சிட்டு தவிக்கிறாரு ஸ்ரீகாந்த். இந்த நிலையில் அமானுஷியங்களை துரத்துறவராக இருக்கிற ஆஷிஷ் வித்யார்த்தியை நாடுறாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஆஷிஷ் வித்யார்த்தி கேட்க தன்னுடைய முதல் மனைவியான வித்யா பிரதீப் பத்தி சொல்றாரு ஸ்ரீகாந்த். சில திடுக்கிடும் தகவல்களை அவர்கிட்ட சொல்ல அப்படியே கதை ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு வராரு ஸ்ரீகாந்த். தன்னோட முதலாளியின் மகளான பூஜாவை திருமணம் பண்ணிக்க நினைக்கிறாரு. ஆனா அம்மாவோட வற்புறுத்தலால தாய் மாமன் மகளான வித்யா பிரதீப்பை திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னோட அப்பா கட்டின வீட்டில் குடியேறாரு. இப்படி வாழ்ந்துட்டு வர இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு புயல் அடிக்குது. அது என்னன்னா, திருமணம் ஆன சில நாட்கள்லேயே வித்யா பிரதீப் சூசைட் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் விசாரணை நடக்குது. உண்மையிலேயே இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை அவங்கள சூசைட் பண்ணுறதுக்கு யாராவது தூண்டினாங்களா அப்படின்னு விசாரணை நடக்குது. முடிவில் அந்த வழக்க தற்கொலை அப்படின்னு முடிச்சு வைக்குது காவல்துறை. ஆஷிஷ் வித்யார்த்தி இவர் பேய்கள் பற்றி ஆய்வு பண்ணிட்டு வராரு. வித்யா பிரதீப் உயிரிழந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பேராசை, துரோகம் இது ரெண்டும் ஒருத்தரை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றத சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பாணியில் திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நவீன் கணேஷ். அம்மாவோட சொல்ல தட்டாத ஸ்ரீகாந்த் பிளான் பண்ணி மனைவியை கொல்லும் ஐடி நிறுவனத்தோட ஊழியர், காதலர் மற்றும் கணவர் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு பரிமாணத்தில் கைதேர்ந்த நடிப்பை கொடுத்திருக்காரு. ஸ்ரீகாந்தோட காதலியா வர பூஜா பாடல் மற்றும் காதல் காட்சிகளில் கண் இமைக்காம பார்க்க வைக்கிறாங்க அவங்களுடைய நடிப்பால. வித்யா பிரதீப் குடும்ப பெண்ணா ஸ்ரீகாந்தோட மனைவியா நடிச்சு காட்சிகளுக்கு அழகு சேர்த்திருக்காங்க. பேய்கள் பத்தி ஆய்வு செய்பவரா வராரு ஆஷிஷ் வித்யார்த்தி. குறிப்பா சொல்லணும்னா பேய் பற்றி அவர் சொல்லும் சயின்ஸ் கலந்த விளக்கம். அடுத்து படத்துல நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டுகளான காளி வெங்கட், ஸ்ரீநாத், கும்கி அஸ்வின், டெல்லி கணேஷ், பிரவீனா, ராமச்சந்திரன், பாரதி, ஜான் பீட்டர் இவங்க எல்லாருமே அவங்களோட உண்மையான பெயரை மறக்க வைக்கிறாங்க அவங்களோட நடிப்பால. நரேன் பாலகுமாரின் பின்னணி இசை மற்றும் சாங் கம்போசிங் ஹாரர் படத்துக்குரிய மாதிரியே டிராவல் ஆகுது.
படத்துல பெரும்பாலான காட்சிகள் ஒரே வீட்டுக்குள்ளேயே நடக்குது. இத வெவ்வேறு கோணங்கள்ல திகிலுற்ற மாதிரி காட்சிப்படுத்தி இருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் கோபிநாத். எடிட்டர் சுதர்சன், ஆர்ட் டைரக்டர் மைக்கேல், ஸ்டன்ட் டைரக்டர் டேஞ்சர் மணி, நடன இயக்குனர் சாந்தி மற்றும் ராதிகா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் எக்கோ படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்த நாம இப்ப அநீதி படத்தோட தியேட்டர் ரிவ்யூ பார்க்கலாம். வசந்த் பால் இருந்த டைரக்டர், அவரோட கடைசியாக அவரோட படம் அங்காடி தெரு பார்த்தேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் டைரக்டருக்காக தான் அநீதி படமே பார்க்க வந்தேன். வித்தியாசமா இருந்துச்சு, அவரோட ஜானர் விட்டு லைக் தனியா வந்து பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அநீதி படத்தோட தியேட்டர் ரிவ்யூ பார்த்த நாம இப்ப கொலை படத்தோட தியேட்டர் ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு கிரைம் த்ரில்லர், அந்த கொலையை யார் கண்டுபிடிச்சா, விஜய் ரெட்டி சார் எப்படி அந்த கொலையை கண்டுபிடிச்சாரு, மாடலிங் ஏஜென்சியோ சினிமாலயோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மூவி முழுக்க முழுக்க இருக்கு, பார்க்கலாம் அவ்வளோதான். படம் வஸ்து அது என்னன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படியே நாடகம் மாதிரி போகுது, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. விஜய் ஆண்டனி அவரை அவருக்காக தான் வந்தேன், ஆனால் வேஸ்ட். விஜய் ஆண்டனி அவர் நல்ல மெச்சூர்டு கேரக்டராக பண்ணியிருக்காரு, அவரை பார்க்குறப்பே அந்த கேரக்டர் வந்துட்டு ஓகே, நல்ல ஒரு மரியாதை தரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது. சரஸ்வதி மேனன் அவங்க வந்து உண்மையிலே அவங்களுடைய ப்ரொஃபஷனலில் நடக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் எடுத்து வச்ச மாதிரி, அவங்களுடைய அவங்க உண்மையிலே மாடலிங் தான் பண்ணியிருக்காங்க போல். மியூசிக்கும் ஓகே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்டில் ஒரு சில இடத்துல வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது, ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தான் வரும், அதுவுமே நல்லா பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.